ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இப்போ ஒரு ஃப்ரை பண்ணை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு, கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு, 5 பாதாம் சேர்த்து வறுத்துக்கலாம். ரொம்ப செவந்துடக்கூடாது, லைட்டாக வறுபட்டு வாசம் வரணும். அந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். இது வறுக்கிறதுனால நல்ல சுவையாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு வறுபட்டுருது. இப்போ வறுபட்டதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். லைட்டாக ஆறட்டும். இது ஆறின பிறகு இது மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வறுத்துட்டு சேர்த்ததுனால நல்லாவே பவுட்ரு பதத்துக்கு அரைப்பட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்கணும். அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கப் அளவு பொடித்த வெல்லம், அதே கப்பால் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் பொட்டுக்கடல எடுத்தோம், அதே கப்பால் ஒரு கப் வெல்லம் சேர்த்துங்க. ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்து கலந்துட்டு ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சால் போதும், பாகு பதெல்லாம் தேவையில்லை. இப்போ பாருங்கள், லைட்டாக கரைஞ்சி கொதி வர தொடங்குது. இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க. இப்போ திரும்பவும் ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் கரைய வச்ச வெள்ளத்தண்ணியை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். தூசு பூரா வடிகட்டியில் தங்கெடுத்து பாருங்கள். இப்போ வெள்ளத்தண்ணியை வடிகட்டிட்டு அதில் நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை பொடியை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு சேர்க்காதீங்க. லைட்டாக சூடானதுமே அடுப்பை மீடியமாக வச்சுட்டு சேர்த்திங்கன்னா கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கட்டிப்படாமல் நல்லா இது மாதிரி கரண்டியால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம். இப்போ வெள்ளத்தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா வெந்து திக்காக தொடங்கும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். பொட்டுக்கடலையோடு நம்ம நட்ஸும் சேர்த்ததுனால ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கலந்திங்கன்னா நல்லா பேனில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா திக்காக உருண்டு வரும். பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக கலந்துங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். ஒரு கப் பொட்டுக்கடல இருந்துன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு வெல்லம் சேர்த்து செஞ்சு கொடுங்க. இப்போ நல்லாவே கடாயில் ஒட்டாமல் எல்லாமே சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா போதும் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான சுவையான ஸ்வீட் ரெசிபி ரெடி. இந்த பதத்துக்கு நல்லா பேனில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து உருண்டு வரணும். இதுதான் பதம். நல்லா உருண்டு வருது பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் கலந்தாலே போதும், நல்லா உருண்ட பதம் வரும். இப்போ இதை ஒரு நெய் தடவின பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு நெய் தடவின பிளேட்டில் மாற்றிங்க. நான் ஏற்கனவே ஒரு பவுலில் நெய் தடவி வச்சுருந்தேன், அதில் மாற்றிக்கிறேன். நீங்கள் இதை சில்வர் பிளேட்டில் கூட மாற்றி ஈவனாக சமன்படுத்திக்கலாம். இது மாதிரி ஈவனாக பரப்பி சமன்படுத்திடுங்க. இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு நீங்கள் கட் பண்ணாதான் பர்ஃபி ஷேப் வரும். இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலை வச்சு பர்ஃபி தான் செய்கிறோம். இப்போ நல்லா ஆறட்டுங்க. அப்படி உங்களுக்கு ஆறுறதுக்கு லேட் ஆகும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே ஆறின பிறகு நான் ஒரு பிளேட்டில் திருப்பி விடுறேன். ஈஸியாக வந்துடுத்து பாருங்கள். அடியில் நான் பட்டர் பேப்பர் போட்டிருந்தேன், அதை எடுத்துட்டு இப்போ வேணுன்ற ஷேப்பில் கத்தியால் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணலாங்க. குட்டீஸுக்கெலாம் ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்வீட்டை பொட்டுக்கடலை வெள்ளம்லாம் சேர்த்து ஹெல்த்தியான முறையில் இப்படி சிம்பிளாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நீட்டாக நான் கட் பண்ணிவிட்டு குறுக்காலையும் கட் பண்ணுறேன். இதில் நம்ம நட்ஸ்லாம் சேர்த்ததுனால சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப நேரமும் எடுக்காதுங்க, ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. அதிக நெய்யெலாம் சேர்க்காமல் கம்மியான நெய்யிலே ரொம்ப ரொம்ப சுவையான, வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஸ்வீட் பர்ஃபி ரெடி. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த சுவையான ஹெல்த்தியான
ஸ்வீட் ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் ரெசிபியை இன்றைக்கே செஞ்சு அசத்துங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.